शांति शांति ओम शांति शांति। इरुंड मनदिल ओलिगै एत्रु इरुलुं अगंदे पोगुं சரீரம் அல்ல பரமாத்மாவின் செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்று முரளியில பாபா அன்பு கடலான தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து அனைவர் மீதும் அன்பின் அம்பை நாம் போட வேண்டும். நமது கண்கள் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு இறை தந்தையின் அன்பை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். அன்பின் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் அனுபவம் செய்யத்தான் விரும்புகின்றார்கள், கேட்க விரும்புவதில்லை. மேலும் பாபா சொல்கிறாங்க, அனைவரையும் சிவில் பார்வையில் பார்க்க வேண்டும், ஆன்மீக பார்வையில் பார்க்க வேண்டும். அதற்காக உலகாய தொடர்பை விடுத்து ஆன்மீக தொடர்பு வைக்க வேண்டும். அனைவரையும் ஆத்மா என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். மேலும் பாபா சொல்கிறாங்க, கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக வேண்டும், ஆத்மா என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் குருடர்கள் என்று அர்த்தமாகிவிடும். நாம் என்ன கேட்டோமோ, நாம் என்ன அனுபவம் செய்தோமோ அதை மற்றவர்களுக்கு நாம் கூற வேண்டும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக நாம் காணலாம். முரளி டேட் 24/9/2020 காலை முரளி, பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆவதற்கு முடிந்த அளவு நல்ல காரியங்களை செய்யுங்கள், ஆல்ரவுண்டர் ஆகுங்கள், அனைத்து விதமான சேவைகளை செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இன்றைய கேள்வி, எந்த முயற்சி செய்வதால் குழந்தைகள் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகின்றீர்கள்? பதில், கிரிமினல் கண்களை சிவில் கண்களாக மாற்றுவதே மிகப்பெரிய முயற்சி. தேக பார்வையை ஆத்மீக பார்வையாக மாற்ற வேண்டும். கண்களே அதிகமாக ஏமாற்றுகின்றன. கண்களை சிவிலாக மாற்ற ஆன்மீக பார்வையால் பாருங்கள், தேகத்தை பார்க்காதீர்கள் என தந்தை யுக்தி சொல்லியிருக்கின்றார். நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்கள். இந்த முயற்சியால் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு கோடீஸ்வரராக மாறிவிடுவீர்கள். இன்றைய பாடல், பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? ஷிவபாபா சரீரத்தின் மூலமாக சொன்னார். எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரீரம் இல்லாமல் பேச முடியாது. தந்தையும் சரீரத்தில் பிரவேசமாகி ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இப்பொழுது உங்களிடம் இருப்பது உலகிய உறவு கிடையாது, இது ஆன்மீக உறவு. ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கிடைக்கின்றது. தேகதாரிகள் எல்லோரும் படிக்கின்றார்கள். தந்தைக்கு தனக்கென்று தேகமே கிடையாது. எனவே சற்று நேரத்திற்கு இதன் ஆதாரத்தை பெறுகின்றார். பிரம்ம பாபாவின் உடலை ஆதாரமாக எடுக்கின்றார். இப்பொழுது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து அமருங்கள் என தந்தை சொல்கின்றார். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்கள் நமக்கு புரிய வைக்கின்றார். அவரை தவிர வேறு யாரும் இப்படி புரிய வைக்க முடியாது.
ஒரு ஆத்மா மற்ற ஆத்மாக்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? ஆத்மாக்களுக்கு புரிய வைக்க பரமாத்மா தேவை. அவரை யாருக்கும் தெரியாது. திருமூர்த்தியிலிருந்தும் சிவனை அகற்றிவிட்டார்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்வது யார்? பிரம்மா புது உலகை படைப்பவர் கிடையாது. அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையாக படைப்பவராக இருப்பவர் ஒரே ஒரு சிவபாபா. பிரம்மாவும் இப்பொழுது மட்டுமே உங்கள் தந்தையாக இருக்கின்றார். பிறகு இருக்க மாட்டார். அங்கே லௌகீக தந்தை மட்டுமே இருப்பார். சத்தியுகத்தில் கலியுகத்தில் லௌகீக தந்தை மற்றும் பாரலோக தந்தை இருக்கின்றார்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் லௌகீக தந்தை, ஆலோகீக தந்தை மற்றும் பாரலோக தந்தை என மூவர் இருக்கின்றார்கள். சுகதாமத்தில் என்னை யாரும் நினைப்பதே இல்லை என தந்தை சொல்கின்றார். தந்தை உலகின் அதிபராக மாற்றினார். பிறகு கூக்குரல் எழுப்புவது ஏன்? அங்கே மற்ற எந்த நாடுகளும் இருப்பதில்லை. சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இருப்பார்கள். சந்திர வம்சிகளும் கூட பின்னர் வருகின்றார்கள். குழந்தைகளே, பொறுமையாக இருங்கள். இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கின்றன என இப்பொழுது தந்தை சொல்கின்றார். நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் பதவியும் கெட்டுவிடும். இது மிகப்பெரிய லாட்டரி ஆகும். வழக்கறிஞர், மருத்துவர் போன்றவராக மாறுவது லாட்டரி தானே, அதிர்ஷ்டம்தானே? அவர்கள் அதிக பைசாக்களை சம்பாதிக்கின்றார்கள். பலருக்கு கட்டளை இடுகின்றார்கள். யார் நல்லபடியாக படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். தந்தையை நினைவு செய்வதால் பாவச் செயல்கள் அழிந்து போகும். தந்தையை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். மாயா நினைவை மறக்க வைக்கின்றது, ஞானத்தை மறக்க வைப்பதில்லை. தான் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் சாற்று வையுங்கள் என தந்தை சொல்லவும் செய்கின்றார். முழு நாளில் எந்த பாவ கர்மமும் செய்யவில்லையே, இல்லையென்றால் 100 மடங்கு பாவமாக மாறிவிடும். யக்ஞத்தை பராமரிப்பவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றபடி செய்யுங்கள். நீங்கள் எதை உண்ண கொடுத்தாலும் உண்போம், எங்கே அமர வைத்தாலும் அமருவோம் என்று சொல்கின்றார்கள். எனவே மற்ற எல்லா ஆசைகளையும் விட வேண்டும், இல்லையென்றால் பாவச் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது ஆத்மா எப்படி பவித்திரமாக முடியும்? பாவச் செயல்களை செய்து கொண்டே இருந்தால் நாம் எப்படி தூய்மையாக முடியும்? யாகத்தில் எந்தவித பாவச் செயலையும் செய்யக்கூடாது. இந்த யக்ஞத்தில் எந்தவித பாவச் செயல்களையும் செய்யக்கூடாது. இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றீர்கள். திருட்டு போன்றவை பாவச் செயல்களாக இருக்கின்றன. மாயா பிரவேசமாகின்றது. அப்பொழுது யோகத்திலும் இருக்க முடியாது, ஞான தாரணையும் செய்ய முடியாது. நாம் ஒருவேளை குருடருக்கு ஊன்றுகோலாக மாறவில்லை என்றால் நாம் யாராக இருக்கின்றோம் என உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். குருடர் என்றுதானே சொல்ல முடியும்? திருதராஷ்டருடைய குழந்தைகள் என இந்த நேரத்திற்கே பாடுபட்டிருக்கின்றது. அவர்கள் இராவண ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு ராமராஜ்யத்தில் சுகம் பெறுவீர்கள். பரம்பிதா பரமாத்மா எப்படி சுகம் கொடுக்கின்றார் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. எவ்வளவுதான் நல்லபடியாக புரிய வைத்தாலும் புத்தியில் உட்காருவதில்லை. தன்னை எப்பொழுது ஆத்மா என உணர்கின்றார்களோ அப்பொழுது பரமாத்மாவின் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா எப்படி முயற்சி செய்கின்றதோ
அப்படியே ஆகின்றது. மரணத் தருவாயில் யார் மனைவியை நினைக்கின்றார்களோ என பாடல் இருக்கின்றது. யார் என்னை நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் என்னை அடைவார்கள் என தந்தை சொல்கின்றார். இல்லையென்றால் மிக அதிகமாக தண்டனை பெற்ற பிறகு வருவார்கள். அப்பொழுது சத்தியுகத்திற்கு வர முடியாது. திரேதாயுகத்தின் கடைசியில் வருவார்கள். சத்தியுக திரேதாயுகங்களை பிரம்மாவின் பகல் என்று சொல்கின்றார்கள். ஒரு பிரம்மா மட்டும் இருக்க மாட்டார். பிரம்மாவிற்கு அதிக குழந்தைகள் இருக்கின்றார்கள். பிராமணர்களின் பகலுக்கு பிறகு பிராமணர்களின் இரவு வருகின்றது. இப்பொழுது இரவை பகலாக மாற்ற தந்தை வந்திருக்கின்றார். பிராமணர்களே பகலுக்கு போக தயாராகின்றார்கள். தந்தை எவ்வளவு புரிய வைக்கின்றார். தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை நிச்சயம் ஏற்பட்டே ஆக வேண்டும். கலியுக உலகம் நிச்சயம் அழிய வேண்டும். யாருக்குள் சந்தேகம் ஏதாவது இருக்கின்றதோ அவர்கள் ஓடிவிடுவார்கள். பாபா கையை விட்டு போய்விடுவார்கள். முதலில் நிச்சயமும் பிறகு சந்தேகமும் ஏற்படுகின்றது. இங்கிருந்து இறந்த பிறகு பழைய உலகத்திற்கு போய் பிறவி எடுக்கின்றார்கள். அழிந்து போய்விடுகின்றார்கள். தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். மிக நல்ல நல்ல ஞான பாயின்ஸுகளை தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள், தேகமல்ல என்பதை முதன் முதலில் புரிய வையுங்கள். இல்லையென்றால் நமது லாற்றி காணாமல் போய்விடும். அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். அங்கே அரசர் பிரஜைகள் எல்லோரும் சுகமாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் இருந்தும் உயர்ந்த பதவி பெறுவதற்கே முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? எப்படி இருந்தாலும் நாம் சுகதாமத்திற்கு போகிறோமே என நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை, உயர்ந்த பதவி பெற வேண்டும். ராஜாவாக மாறவே வந்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட புத்திசாலிகளும் தேவை. தந்தையின் சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை இல்லையென்றால் ஸ்தூலமான சேவையும் இருக்கின்றது. சில இடங்களில் ஆண்களும் அதாவது சகோதரர்களும் தங்களுக்குள் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சகோதரி இடையிடையே சென்று வகுப்பு நடத்துகின்றார். மரம் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகின்றது. சென்டர்களுக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள், பிறகு போக போக காணாமல் போய்விடுகின்றார்கள். விகாரங்களில் விழுவதால் பிறகு சென்டருக்கு வருவதற்கு வெட்கமாக இருக்கின்றது. முயற்சியில் தளர்வு ஏற்படுகின்றது. எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்வார்கள். தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தனது கணக்கை தினந்தோறும் பாருங்கள். சேமிப்பு ஏற்படுகின்றது. சேமிக்காமலும் விட்டுவிடுகின்றீர்கள். லாபம் நஷ்டம் ஏற்படுகின்றது. ஆத்மா பவித்திரமாகிவிட்டால் 21 பிறவிகளுக்கு சேமிப்பாகிவிடுகின்றது. தந்தையின் நினைவால் சேமிப்பு ஏற்படுகின்றது. நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு புண்ணிய செயல்கள் சேமிப்பாகின்றது. பாவங்கள் அழிந்து விடுகின்றன. ஏ பதித்த பாவனா, பாபா வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என சொல்கின்றார்கள். எங்களை உலகின் அதிபராக மாற்றுங்கள் என்று சொல்வதில்லை. முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டும் தூய்மையான இடங்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் பின்னால் வருவார்கள். சொர்க்கத்திற்கு வருவார்கள். எல்லோரும் அவரவர் நேரத்தில் வருவார்கள். எல்லா விஷயங்களும் புரிய வைக்கப்படுகின்றன. உடனே யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே உங்களுக்கு தந்தையை நினைவு செய்ய எவ்வளவு நேரம் கிடைக்கின்றது? யார் வந்தாலும் முதலில் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று சொல்லுங்கள். தந்தையே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார்.
அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. நாம் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். ஆத்மா ஞானத்தை பெறுகின்றது. பரமாத்மா தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிகின்றன. பிறகு உலகின் முதல் இடை கடையின் ஞானத்தை தருகின்றார். படைப்பவரை நினைவு செய்தாலே பாவங்கள் சாம்பலாகும். பிறகு படைப்பின் முதல் இடை கடையின் ஞானத்தை புரிந்து கொள்வதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். அவ்வளவுதான். பிறகு இதை நீங்கள் பிறருக்கும் சொல்ல வேண்டும். சித்திரங்களும் உங்களிடம் இருக்கின்றன. இவையெல்லாம் முழு நாளும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கின்றீர்கள். குடும்பங்களில் இருக்கும் பலரும் மாணவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களும் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக மாற வேண்டும். சகோதரி சகோதரன் இடையே கிரிமினல் பார்வை இருக்க முடியாது. இங்கே நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளிகளாக இருக்கின்றீர்கள். பிரம்மாவின் வாயின் மூலமாக பிறந்த சகோதர சகோதரிகள். கிரிமினலை சிவிலாக மாற்ற அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அரைக்கல்பமாக பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அதை அகற்ற அதிக முயற்சி தேவைப்படுகின்றது. கிரிமினல் பார்வையை அகற்ற வேண்டும் என்று தந்தை விளக்கிய விஷயம் மிக கடுமையாக இருக்கின்றது என்று எல்லோரும் எழுதுகின்றார்கள். அடிக்கடி புத்தி சென்று விடுகின்றது. அதிக எண்ணங்கள் எழுகின்றன. இப்பொழுது கண்களை என்ன செய்வது? சூர்தாசரின் உதாரணத்தை சொல்கின்றார்கள். கண்கள் ஏமாற்றம் தருவதை பார்த்தார். எனவே கண்களை அகற்றிவிட்டார் என அவர்கள் ஒரு கதை சொல்லி வந்தார்கள். இப்பொழுது அந்த விஷயமே கிடையாது. இந்த கண்கள் அனைவரிடமும் இருக்கின்றன. ஆனால் கிரிமினலாக இருக்கின்றன. அவற்றை சிவிலாக மாற்ற வேண்டும். வீட்டில் இருந்தபடி இதற்கு சாத்தியமில்லை என மனிதர்கள் நினைக்கின்றார்கள். முடியும் என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் இதில் வருமானம் மிக அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் பல பிறவிகளுக்கு கோடீஸ்வரர் ஆகின்றீர்கள். அங்கே எண்ணுவதே கிடையாது. எவ்வளவு சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு என்பதை எண்ணுவது கிடையாது சத்தியுகத்தில். இப்பொழுதெல்லாம் தந்தை பதம்பதி கோடீஸ்வரன், பத்மாவதி கோடீஸ்வரி என்ற பெயரையே கொடுக்கின்றார். நீங்கள் எண்ணற்ற கோடீஸ்வரர் ஆகின்றீர்கள். அங்கே எண்ணுவதே கிடையாது, கவுண்ட் பண்ணுறதே கிடையாது எவ்வளவு சொத்து இருக்கு என்று. எப்பொழுது ரூபாய் பைசா எல்லாம் வருகின்றனவோ அப்பொழுதே எண்ணுகின்றார்கள். அங்கே தங்க வெள்ளி நாணயங்கள் வழக்கத்தில் இருக்கின்றன. முன்னர் ராமர் சீதை ராஜ்யத்தின் நாணயங்கள் எல்லாம் கிடைத்தன. மற்றபடி சூரிய வம்ச ராஜ்யத்தின் நாணயங்கள் எதையும் ஒருபொழுதும் பார்க்கவில்லை. சந்திரவம்ச ஞானயங்களை பார்த்து வந்தீர்கள். முதலில் எல்லாம் தங்க நாணயங்களாக இருந்தன. பின்னர் வெள்ளி நாணயங்கள் வந்தன. இந்த செம்பு நாணயங்கள் எல்லாம் பின்னால் வந்தன. குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். சத்தியுகத்தில் எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்குமோ அவை நடக்கவே செய்யும். சத்தியுகத்தில் என்ன நடக்கும், எப்படி இருக்கும், அதை நம்ம கேட்க வேண்டியதில்லை. பாபா சொல்கிறாங்க, உங்கள் முயற்சியை நீங்கள் செய்யுங்கள். சொர்க்கத்தில் மிக குறைவாக இருப்பார்கள், ஆயிலும் நீளமாக இருக்கும். அக்கால மரணம் ஏற்படுவதே இல்லை. நாம் மரணத்தின் மீது வெற்றி பெறுகின்றோம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள். மரணம் என்ற பெயரே அங்கே இருக்காது. அதை அமரலோகம் என்று சொல்கின்றார்கள். இது மரணலோகம். அமரலோகத்தில் ஐயோ ஐயோ என்ற அலறல் இருப்பதில்லை. அதாவது துக்கத்தின் கூக்குரல் இருப்பதில்லை.
யாராவது வயோதிகர் இறந்தால் இன்னும் மகிழ்ச்சி ஏற்படும். சென்று சிறு குழந்தையாக மாறுவார்கள். இங்கே யாராவது இறந்துவிட்டால் அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கின்றது, எவ்வளவு தாரணை ஏற்பட வேண்டும், பிறருக்கும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகின்றோம் என யாராவது தந்தையிடம் சொன்னால், நன்றாக செய்யுங்கள் என தந்தை உடனே சொல்வார். தந்தை யாரையும் தடுப்பதில்லை. ஞானம் இல்லை என்றால் அஞ்ஞானம் மட்டுமே மீதமிருக்கின்றது. அஞ்ஞானத்தால் பிறகு அதிக டிஸ்சர்வீஸ் செய்து விடுகின்றார்கள். சேவை நன்றாக செய்ய வேண்டும், அப்பொழுதே லாற்றி கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிகப்பெரிய லாற்றியாக இருக்கின்றது. இது ஈஸ்வரிய லாற்றியாகும். நீங்கள் ராஜா ராணியாக மாறினால் உங்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் நல்ல சுகத்தை அனுபவிப்பார்கள். இங்கே ஒவ்வொருவரும் தங்கள் கர்மத்திற்கேற்ற பலனை பெறுகின்றார்கள். ஒருவர் அதிக செல்வத்தை தானம் செய்வதால் ராஜா ஆகின்றார். பாபா குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைக்கின்றார். நன்கு புரிந்து கொண்டு தாரணை செய்ய வேண்டும், சேவையும் செய்ய வேண்டும். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சேவை நடக்கின்றது. ஆங்காங்கே பக்தி பாவனை உடையவர்கள் மிக நல்லவர்களாக இருக்கின்றார்கள். அதிக பக்தி செய்திருந்தால் ஞானமும் சரியென தோன்றும். முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும். கேட்பதால் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பார்கள், அல்லது கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். தந்தை எல்லாவற்றையும் பார்க்கின்றார். ஒருவருக்கு கற்பிக்கவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவு. ஒரு காதில் கேட்டு மற்றதில் விட்டுவிடுகின்றார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெறும் நேரமாக இருக்கின்றது. எவ்வளவு பெறுகின்றீர்களோ அது ஜென்ம ஜென்மங்களுக்கும் கல்ப கல்பங்களுக்கும் கிடைக்கும். இல்லையென்றால் பின்னர் மிகவும் வருத்தப்படுவீர்கள். பிறகு எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும். நாம் முழுமையாக படிக்கவில்லை, அதனால் பதவியும் பெற முடியாது. மற்றபடி அங்கே சென்று என்ன ஆவீர்கள்? வேலைக்காரன், வேலைக்காரி, சாதாரண பிரஜை. இங்கே ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அப்படி இப்படியெல்லாம் செய்கின்றார்களோ அதற்கு தக்க பலன் கிடைக்கின்றது. புது உலகத்திற்காக நீங்கள் மட்டுமே முயற்சி செய்கின்றீர்கள். மனிதர்கள் தான புண்ணியங்களை செய்கின்றார்கள், அதுவும் இந்த உலகத்திற்காகவே செய்கின்றார்கள். இவை பொதுவான விஷயங்கள். ஆத்மாக்கள் நாம் காரியங்களை செய்கின்றோம், அதற்கு அடுத்த பிறவியில் நல்ல பலன் கிடைக்கின்றது. உங்களுடையது 21 பிறவிகளின் விஷயம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஆல்ரவுண்டராக ஆகுங்கள். முதலில் நம்பர் 1 ஞானமுள்ள ஆத்மாவும் பிறகு நம்பர் 1 யோகி ஆத்மாவும் தேவை. ஞானமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும், யோகியாகவும் இருக்க வேண்டும். ஞானியும் தேவை. சொற்பொழிவாற்ற மகாரதிகளை அழைக்கின்றார்கள். யார் எல்லா விதமான சேவைகளையும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு புண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பாடங்கள் இருக்கின்றன. யோகத்தில் இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல மார்க்குகள் கிடைக்கும். நான் சேவை செய்கின்றேனா அல்லது உன்ன உறங்க மட்டும் செய்கின்றேனா என தனது உள்ளத்தை கேட்க வேண்டும். இங்கே இது படிப்பு, வேறு எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக, நரனிலிருந்து நாராயணராக மாறுகின்றீர்கள். அமர கதை, 3வது கண்ணின் கதை எல்லாம்
இது ஒன்றுதான். மனிதர்கள் எல்லோரும் சென்று பொய்யான கதைகளை கேட்கின்றார்கள். தந்தையை தவிர வேறு யாரும் மூன்றாவது கண்ணை கொடுக்க முடியாது. இப்பொழுது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் உலகின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்கின்றீர்கள். இந்த படிப்பில் குமார குமாரிகள் மிகுந்த வேகத்தில் போக வேண்டும். சித்திரங்களும் இருக்கின்றன. கீதையின் பகவான் யார் என ஒருவரிடமும் கேட்க வேண்டும். இதுதான் முக்கிய விஷயம். பகவான் என ஒருவரே இருக்கின்றார். அவரிடமிருந்துதான் முக்தி தாமத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் அங்கே இருக்கின்றோம், முக்தி தாமத்தில். இங்கே பாகத்தை நடிக்க வருகின்றோம். இப்பொழுது எப்படி தூய்மையாக மாறுவது? பதித்த பாவன் ஒரு தந்தை மட்டுமே. போக போக குழந்தைகள் உங்கள் மனநிலை நன்றாக மாறிவிடும். தந்தை விதவிதமாக விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தந்தையை நினைவு செய்தால் ஜென்ம ஜென்ம பாவங்கள் நீங்கிவிடும். நான் எவ்வளவு நினைவு செய்கின்றேன் என தனது உள்ளத்தை கேட்க வேண்டும். சாற்று வைப்பது மிகவும் நல்லது. தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள். தன் மீது கருணை கொண்டு தனது நடத்தையை பார்த்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நாம் தவறு செய்து கொண்டே இருந்தால் ரிஜிஸ்டரில் கரை படிந்து கொண்டே இருக்கும். இதில் நடத்தை தெய்வீகமாக இருக்க வேண்டும். கொடுப்பதை உண்போம், காட்டுமிடத்தில் அமருவோம், சொல்வதை செய்வோம் என பாடலும் இருக்கின்றது. வழி சொல்ல வேண்டுமென்றால் உடல் மூலமாகத்தானே சொல்வார். பாபா நமக்கு வழி கூற வேண்டுமென்றால் அவருக்கு என்று ஒரு உடல் தேவைதானே. கேட்வே டு சொர்க்கம் என்ற வாக்கியம் நன்றாக இருக்கின்றது. இது சொர்க்க வாசலாக இருக்கின்றது. நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாராம்சம். முதலாவது பாயிண்ட், புண்ணிய ஆத்மா ஆவதற்கு மற்ற எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு பாபா நீங்கள் எதை கொடுத்தாலும் உண்போம், எங்கே சொன்னாலும் உட்காருவோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு பாவச் செயலையும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஈஸ்வரிய லாட்சியை பெறுவதற்கு ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு எந்த காரியத்தையும் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். எந்த செயல் செய்தாலும் பாபாவின் நினைவில் இருந்து செய்யும் பொழுது அதிக மதிப்பெண் கிடைக்கின்றது. இன்றைய வரதானம், அன்பு என்ற பாணத்தை அம்பை ஏய்வதன் மூலம் அன்பின் காயத்தை தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய அன்பு மற்றும் பிராப்தி நிறைந்த அன்பில் மூழ்கியவர் ஆகுங்கள். அன்பு என்ற பாணத்தை ஏய்வதன் மூலம் அன்பின் காயத்தை உண்டாக்கக்கூடிய அன்பு மற்றும் பிராப்தி நிறைந்த அன்பில் மூழ்கியவர் ஆகுக. விளக்கம், லௌகிக்கத்திலும் ஒருவர் மற்றவரின் அன்பில் மூழ்கி இருப்பது அவரது முகத்தில் கண்களில் வார்த்தையில் அனுபவமாகின்றது. காதலிப்பது தெரிகின்றது. அதேபோல எப்பொழுது நீங்கள் மேடைக்கு போகின்றீர்களோ அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் தந்தையின் மீதுள்ள அன்பு
எவ்வளவு வெளிப்படுகின்றதோ அந்த அளவு சிநேகத்தின் அம்பு மற்றவரிடம் சிநேக காயத்தை ஏற்படுத்துகின்றது. சொற்பொழிவின் தொடர்ச்சியை யோசிப்பது, ஞான பயன்களை தேடுவது போன்றவை சொரூபம் கிடையாது. சிநேகம் மற்றும் பிராப்தி நிறைந்த சொரூபமாக, அன்பில் மூழ்கிய சொரூபமாக இருக்க வேண்டும். அத்தாரிட்டியாக மாறி சொல்வதால் அதன் பிரபாவம் அதிகமாக ஏற்படும். இன்றைய ஸ்லோகன்: முழுமையாக மாறுவதன் மூலமாக முடிவு நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி.